ராமேஸ்வரத்தில் உலக கடற்பசு தினத்தை முன்னிட்டு இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மே 28 உலக கடற்பசு தினம் கொண்டாடப்பட இருப்பதையடுத்து உத்தராகண்ட் மாநில டேராடூனில் உள்ள இந்திய வனவிலங்கு நிறுவனம் 3 இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை நடத்த திட்டமிட்டிருக்கிறது. இந்நிலையில் உலக பல்லுயிர் பெருக்க நாளான இன்று ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள பேக்கரும்பில் அமைந்துள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் நினைவிடத்திலிருந்து விழிப்புணர்வு வாகன பேரணி தொடங்கியது. ஈரோட்டில் தனியார் சலவை பட்டறையில் பணியாற்றி வந்த வடமாநில தொழிலாளர் உடல் கருகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். தாசில்தார் தோட்டத்தில் முரளிதரன் என்பவருக்கு சொந்தமான சலவை பட்டறையில் பணியாற்றி வந்த நிக்கில் என்ற அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி பணிக்கு வராததை தொடர்ந்து அவரது அறையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இதுகுறித்து கருங்கல்பாளையம் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.